சிந்தனை செய் தினமே ஆகஸ்ட் 16. இன்றைய தலைப்பு வெள்ளாட்டுக்கடா. ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. தானியேல் 8:21. வசனத்துக்குரிய விளக்கம்: பரிசுத்த வேதாகமம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். ஏனெனில் சரித்திரத்தில் நிகழ்ந்த அநேக காரியங்கள் முன்கூட்டியே சொல்லப்பட்டுள்ளது. அப்படியாக கிமு 3 கிரேக்க ராஜ்யம் எழும்பியது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிரேக்கர்களுக்கு முன் பெர்சியர்கள் தேசங்களை ஆண்டு வல்லரசாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் சில நூற்றாண்டுகளில் அதன் வல்லமை குறைந்தது. அச்சமயம் மேற்கு பகுதியில் கிரேக்க ராஜ்யத்தில் ஒரு வாலிபன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அவன் பெர்சியர்களை கிமு 331 வீழ்த்தி இன்னும் அநேக நாடுகளை குறுகின காலத்திலேயே தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். அவனே மாவீரன் அலெக்சாண்டர். இவ்வாறு கிரேக்க தேசம் அலெக்சாண்டர் கீழ் வல்லரசாக செயல்பட்டது. அதனையே மேற்கண்ட வசனத்தில் ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா அடையாளப்படுத்துகிறது. எனினும் அலெக்சாண்டர் சீக்கிரம் மரித்து போனான். அவனுக்கு பின் அந்த ராஜ்யம் 4 பிரிந்தது. இதுவும் வேதாகமத்தில் முன் கூறப்பட்டுள்ளது. தானியேல் 8:22. இப்படியாக கிமு 3 நிகழ்வுகள் சுமார் 300 முன்பே வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? உண்மையில் வேதாகமம் கடவுளின் புத்தகம் என்பதையே இத்தகைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனுக்குலத்திற்கு தேவன் வைத்துள்ள நம்பிக்கையான வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் உறுதி கொண்டு தேவனுடைய பணிகளை செய்வோம். அமீன்.